ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் தினசரி லைஃப்பில் பயன்படுத்துகிற பொருளோட நமக்கு தெரியாத ஆச்சரியமூட்டக்கூடிய மற்றும் வியப்பட வைக்கும் விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, எலக்ட்ரிக் லைட் பல்ப்ஸ். இப்போ நவீன காலத்தில் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வடிவத்துலேயும் சரி, மின்சாரத்தை மற்றும் பணத்தை சிக்கனப்படுத்துவதிலையும் சரி, ஒளியை வெளிப்படுத்துவதிலையும் சரி, பல்வேறு மாற்றங்கள் எலக்ட்ரிக் பல்ப்ஸில் கொண்டு வரப்பட்டிருக்கு. எலக்ட்ரிக் பல்ப்ஸ் கண்டுபிடிக்கலைன்னா நாம் இன்னும் 50% இருள எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்ன தான் பெட்ரமாஸ் லைட்டு, சிம்னி விளக்கு இதெல்லாம் இருந்தாலும், எல்லா இடத்திலும் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நீண்ட நேரம் எல்லா நேரத்துலேயும் உபயோகிக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்ம லைஃப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எலக்ட்ரிக் லைட் பல்ப்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாமஸ் ஆல்வா எடிசன். இதில் என்ன புது விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். முதன் முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஜோசப் வில்சன் ஸ்வான் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து இங்கிலாந்து சேர்ந்தவர். இவரும் தாமஸ் ஆல்வா எடிசன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான், ரெண்டு பேரும் சேர்ந்தலாம் இல்லை, ரெண்டு பேருமே ஒரே டயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1879 இந்த வருஷத்தில் ரெண்டு பேர் தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. முதன் முதல்ல எலக்ட்ரிக் லைட் பல்ப்ஸை கண்டுபிடிச்சது அப்படி வந்து ஜோசப் வில்சன் ஸ்வான், இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் இவரோட எலக்ட்ரிக் லைட் பல்ப்ஸ் வந்து கண்டினியூஸாக எரியலை, விட்டு விட்டு எரிஞ்சிருக்கு ஸ்பார்க்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாகவும் எரியலை. அதனால் இவரோட இன்வென்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செகண்டாக கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 16 வாட்ஸ் எலக்ட்ரிக் லைட் பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து தொடர்ச்சியாக 1500 மணி நேரம் எரியக்கூடிய லைட் பல்பை கண்டுபிடிச்சார். 1500 மணி நேரம் அப்படின்னா 62 நாள் தொடர்ச்சியாக எரியக்கூடிய லைட் பல்பு. அதனால் இவர்களோட இன்வென்ஷனுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் எலக்ட்ரிக் லைட் பல்பு கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் புக்ஸில். அடுத்து நம்பர் 2, ஃப்ளஷ் டாய்லெட். ஃப்ளஷ் டாய்லெட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஃப்ளஷ் டாய்லெட் தான். மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷ் டாய்லெட் தான் இருக்குது. இந்த ஃப்ளஷ் டாய்லெட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, ஜான் ஹெரிங்டன். ஜான் ஹெரிங்டன் அப்படின்றவர் தான் இந்த ஃப்ளஷ் டாய்லெட்டை கண்டுபிடிச்சார். இவர் வந்து 16வது நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சிட்டார். யாருக்காக அது கண்டுபிடிச்சார், யாருக்காக உருவாக்குனார் அப்படின்னா, குயின் எலிசபெத்துக்காக கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து அவங்க வாட்டர் க்ளோசட் அப்படின்ற நேமும் வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதே ஃப்ளஷ் டாய்லெட் தான். இந்த டாய்லெட்டை வந்து எக்கச்சக்க மாறுதல்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆரம்பத்தில் முடிக்கும் போது கொஞ்சம் குறைபாடுகள் எல்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கு. இதில்ன்னு பெரிய விஷயம் டாய்லெட் தானே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த டாய்லெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எக்கச்சக்க மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்மாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளஷ் டாய்லெட்டுன்றதே டாய்லெட்டுன்றதே உருவாக்கியிருக்காரு. அடுத்து நம்பர் 3, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்னமும் நம்ம நாட்டில் ரேரான ஒன்று தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றதுக்காகவே கவர்மெண்ட் வந்து 100% டேக்ஸ் ஃப்ரீ இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதுக்காக. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து 1914 கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். தெரிஞ்சவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன்ன்றவர் தான் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காரு 1914. கிட்டத்தட்ட 2014 முடிஞ்சு 100 வருஷம் கிட்ட மேலே ஆச்சு. 1914 2014 வர வச்சா கூட 100 வருஷம் ஆச்சு. இப்போ 2020 முடிஞ்சு 21 வரப்போகுது. இத்தனை வருஷம் ஆகியுமே இன்னும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பெருசாக இன்னும் நம்ம நாட்டில் ஃபேம் ஆகலை. 1973 சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அமெரிக்காவில் சியாட்டில் நகரத்தில் உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 தடவை சார்ஜ் பண்ணால் 50 மைல் போகலாம். அந்த அளவுக்கு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் ஃபேமஸ் ஆகிறன்றது தான் உண்மை. அடுத்து நம்பர் 4, பெண்டூலியம் கிளாக். பெண்டூலியம் கிளாக்ன்றது இப்போ இருக்க கிளாக் மாதிரி இருக்காது. சைஸில் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட தாத்தா பாட்டி இவங்க யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்டூலியம் கிளாக்ன்றது ஒரு ரூமோட கதவையை மறைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும்.
ஒரு பெரிய கரண்டி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பெண்டுலியம் கிளாக். இந்த பெண்டுலியம் கிளாக்ன்ற வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா கிறிஸ்டியன் ஹைஜின்ஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சது. 1656 கண்டுபிடிச்சது. 1656 1930 வரைக்கும் நிறைய மாறுதல்கள்லாம் இப்போ வந்துருச்சு. மோஸ்ட் அக்யூரேட்டான டைம் பீஸ் அப்படின்னா அந்த பெண்டுலியம் கிளாக் தான். அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது ரொம்ப மோஸ்ட் அக்யூரேட்டான டைம் பீஸ்னால் அந்த பெண்டுலியம் கிளாக் தான். இதை கண்டுபிடிச்ச கிறிஸ்டியன் ஹைஜின்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்ஸ்டு, அஸ்ட்ரானமரும் கூட, மேத்தமெட்டிஷியனை சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட் பண்ணுறவர், சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். அதனால தான் இவரால் அந்த பெண்டுலியம் கிளாக்ன்றது உருவாக்க முடிஞ்சு. இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் லெஃப்ட் சைடு கார்னரில் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கிளாக்கை ஈஸியாக பார்த்துடலாம் டயத்தை. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, மோஸ்ட் அக்யூரேட்டான டைம் வேணும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அஞ்சாவதான விஷயம், நம்பர் 5, டெலிவிஷன். ஃபிலோ ஃப்ரான்ஸ்வொர்த் அப்படின்றவர் தான் அந்த டெலிவிஷனும் உருவாக்கியிருக்காரு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லேபில் உருவாக்கியிருக்காரு, கலிஃபோர்னியா 1927. இதுதான் ஃபஸ்ட்டு டிவி இவர் கண்டுபிடிச்சது. இவர் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு டிவியில் சவுண்ட் இருக்காது, சிம்பிள் பிளாக் லைன் தான் இருக்கும். இந்த அப்படி என்ன தான் இருக்குது விசேஷமான ஒன்றும் இல்லை. இவர் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு டிவிலேருந்து சிம்பிள் பிளாக் லைன் தான், சவுண்ட்ஸ் எல்லாம் வராது. இவரோட ஐடியா தான் பிற்காலத்தில் ரேடாக இருக்கும், பிளாக் லைட்டும் உதவி இருக்குது. நம்பர் 6, டெலிஃபோன். 1876 கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான், இன்வென்ஷன் தான் டெலிஃபோன். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் உதவியோட சவுண்ட் வைப்ரேஷனை வயர்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சவர். இவரோட ஐடியா வந்து எதுக்கு வழிவகுத்துருக்குன்னா இன்டர் காம்ஸ், வாக்கி டாக்கிஸ், ரேடியோ சிக்னல்ஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இன்டர்நெட்ஸ், இதுக்கெலாம் யூஸ் ஆகிருக்கு. இவரோட ஐடியா ஒரு சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவலை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால தான் இந்த வாக்கி டாக்கிஸ், ரேடியோ சிக்னல்ஸ், இப்போ இருக்க சிம் கார்ட்ஸு, இன்டர்நெட்டு எல்லாத்தையுமே முத ஒரு புள்ளி வச்சு ஆரம்பித்து வச்சார் இவர் தான். இது போன்ற ஆச்சரியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.